அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் கல்வி சேவையின் நான்காவது நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றேன். முதலாவது நிகழ்ச்சி மூலம் தொண்டு கவிதை, புறநானூற்று செய்யுள், மணிமகளை செய்யுளின் ஒரு பகுதி என்பவற்றை அறிந்து கொண்டிருப்பீர்கள். இரண்டாவது நிகழ்ச்சி மூலம் குறுந்தொகை பாடல்கள், புறநானூற்று பாடல் என்பவற்றை அறிந்திருப்பீர்கள். மூன்றாவது நிகழ்ச்சி மூலம் கம்பராமாயணத்தில் சில தெரிவு செய்யப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொண்டிருப்பீர்கள். இன்று நான்காவது நிகழ்ச்சி, இதில் இரண்டு சிறுகதைகளை பார்க்க இருக்கின்றோம். நானா பிச்சமூர்த்தியின் நெருக்கடி சிறுகதை, நவம் அவர்களின் கூத்து என்ற சிறுகதை ஆகிய இரண்டு சிறுகதைகள் இன்று அறிமுகமாகின்றன. சிறுகதை தோன்றுவதற்கான ஆரம்ப முயற்சிகள் வீரமாமுனிவருடைய பரமார்த்த குருகதை, தாண்டவராய முதலியாருடைய பஞ்சதந்திர கதைகள், வீராசாமி செட்டியாருடைய வினோதரசம் மஞ்சரி என்பவற்றிலே காணப்படுகின்றன. இவ்வாறு இருந்தபோதும் தமிழில் சிறுகதைகள் என்று சொல்லக்கூடிய முயற்சிகள் 1920களிலே தான் ஆரம்பிக்கப்படுகின்றன. பாவேசு ஐயர், பாரதியார், ஆனா மாதவையா முதலிய மூவரும் தமிழ் சிறுகதை முன்னோடிகள் என்று போற்றப்படுகின்றனர். இவர்களுடைய சிறுகதைகளிலே சிறுகதைக்கான ஆரம்ப பண்புகள் இருக்கின்றன, சில குறைபாடுகளும் இருக்கின்றன. ஆனால் 1930களிலே தான் தமிழ் சிறுகதை வடிவமும் தனக்குரிய உள்ளடக்கமும் பெற்று வளர தொடங்குகின்றது. இந்த காலத்திலே வந்த மணிக்கொடி சஞ்சியை தமிழ் சிறுகதை வளர்ச்சிக்காக உழைக்கின்றது. மணிக்கொடி சஞ்சியினுடைய காலம் தமிழ் சிறுகதையின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சஞ்சியினும் சிறுகதை ஆக்கும் முயற்சிகள் இருக்கின்றன. மணிக்கொடி சஞ்சிகை வெளிவந்த காலத்தில் எழுதியவர்களில் தமிழ் சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்று போற்றப்படுகின்ற புதுமை பித்தன் ஒருவர், அவரோடு இணைந்து கூப ராஜகோபாலன், நானா பிச்சமூர்த்தி ஆகியோர் எழுதுகின்றனர். சிறுகதைக்கு செல்வதற்கு முன்னர் நாங்கள் கடந்த வருடம் சிறுகதை தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வந்திருந்தன என்பதை அறிந்து கொண்டு போனால் சிறுகதையிலே எவற்றை தேட வேண்டும் என்பது பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி எங்களுக்குள் ஏற்படும். சிலவளை நீங்கள் கேட்கலாம், இது என்ன பரீட்சை மைய கற்பித்தலா என்று கேட்கலாம். பரீட்சையை எதிர்நோக்கி இருக்கின்ற மாணவர்களுக்கான கற்பித்தலாக இருப்பதால் நாங்கள் பரீட்சைக்கு முதன்மை கொடுத்து அந்த வினாக்களை முதலிலே பார்க்க இருக்கின்றோம். கடந்த வருடம் இரண்டு வினாக்கள் வந்தன சிறுகதை தொடர்பாக. முதலாவது பகுதியிலே சங்க இலக்கியம், கம்பராமாயணத்திலே இருந்து கிரகித்தல் வினாக்கள் வந்த அதே வேளை இரண்டாவது பகுதியில் ஆனா பகுதியில் ஒரு கவிதை கொடுக்கப்பட்டது, குயிற்பாட்டு. அந்த குயிற்பாட்டிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தன. ஆவண்ணா பகுதியில் உரைநடைக்குரிய பகுதி, அங்கே சிறுகதையில இருந்து வினாக்கள் வரலாம், கட்டுரையில இருந்து வினாக்கள் வரலாம், அல்லது நாவலில் இருந்து வினாக்கள் வரலாம். கடந்த வருடம் நெருக்கடி என்று நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்ற சிறுகதையில இருந்தான் வினாக்கள் வந்திருந்தன. முதலாவது வினா ஒரு பாந்தி தரப்பட்டிருந்தது. சரவணமுத்து மன குழப்பத்தோடு சென்று மங்களாக்காரனுடைய தோட்டத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற பந்தி, அதற்கு கீழே ஒடுக்கப்பட்ட முதலாவது வினா, தேன் சிட்டுக்களின் வாழ்க்கை பற்றிய விவரணத்தின் முக்கியத்துவத்தை விளக்குக. தேன் சிட்டுக்கள் பற்றி அங்கே கூறப்பட்டிருக்கிறது, அவற்றை வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அது எதற்காக கூறப்பட்டது, முக்கியத்துவத்தை விளக்கு என்பது முதலாவது வினா. இரண்டாவது வினா, பயிர் செய்யப்பட்ட கொடி, ஏதோ ஒரு கொடி ஒன்று வாங்கி பயிர் செய்யப்பட்டிருக்கிறது தோட்டத்தில், அதை பற்றி படர்ந்து சீந்தில் கொடி வந்திருக்கிறது. இந்த இரண்டு பற்றிய விவரணம் இதை உணர்த்த பயன்படுகிறது. இந்த முதல் இரண்டு நான்கு வினாக்கள் வந்தன, அடுத்த வினாக்களை அடுத்து பார்க்க இருக்கிறோம். முதல் இரண்டு வினாக்களும் நேரடியான வினாக்கள் அல்ல. இப்போது தேன் சிட்டுகளின் வாழ்க்கை பற்றிய விவரணத்தை தருகிறந்தால் நாங்கள் தேன் சிட்டு பற்றி அங்கே என்ன சொல்லி இருக்கின்ற அப்படியே எடுத்து இங்கே இப்படியாக கொடுக்கலாம். பயிர் செய்யப்பட்ட கொடி, சீந்தல் கொடி என்பவை பற்றிய விவரணத்தை தருகின்றால் நேரடியாக எடுத்து கொடுக்கலாம். ஆனால் இங்கே அதுக்கு அடுத்த படியாக சென்று இந்த விவரணத்தின் முக்கியத்துவத்தை விளக்கு, ஏன் அதை சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். ஒரு விடயத்தை கூறி இந்த சிறுகதையில் இதன் மூலம் இதனை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள் என்று கேட்பதாக முதல் இரண்டு வினாக்களும் இருக்கின்றன. அடுத்த வினாம், ஆசிரியர் பயன்படுத்தும் உவமைகளை எடுத்துக்காட்டி அவற்றின் சிறப்பை விளக்கு. ரெண்டு வேலை செய்ய வேண்டும். ஒன்று, உவமைகள் இங்கே இங்கே இருக்கின்றன என்று எடுத்துக்காட்ட வேண்டும். இரண்டாவது, அவற்றில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை விளக்க வேண்டும். அப்போ அணிகள் தொடர்பாக மூன்றாவது வினா வந்திருக்கிறது. நான்காவது வினா, ஆசிரியரின் உரைநடை பற்றி கருத்துரை வழங்க இருக்கின்ற அந்த பகுதிக்குள்ளே
நீங்கள் காணுகின்ற உரைநடை சிறப்புகளை சொல்வதாக இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் பெரிய வினாவுக்கு செல்வோம். அது 6வது வினாவாக வந்திருந்தது. அழகிரி சாமியினுடைய தியாகம் என்ற சிறுகதை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டன. ஆனா கதிரேசன் செட்டியார் என்ற பாத்திர படைப்பு, கதிரேசன் செட்டியார் என்ற பாத்திர படைப்பை பற்றி சொல்ல வேண்டும். பண்பு என்று சொன்னால் பண்புகளை மட்டும் சொல்லலாம். பாத்திர படைப்பு என்பது என்கின்ற போது பண்புக்கு அப்பாலே இருக்கின்ற சில விடயங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். 2வது வினா கதை வளர்ச்சிக்கு சண்முகம்பிள்ளை என்ற பாத்திரம் உதவுமாறு, அது பாத்திர படைப்பு நேரடியான வினா. இது இந்த வினா இந்த பாத்திரம் ஒவ்வொரு கதை வளர்ச்சிக்கு உதவுகிறது, எந்தெந்த கட்டங்களில் வந்து கதை தொடர்ந்து செல்ல உதவுகிறது என்பதை விளக்க வேண்டும். 3வது வினா ஆசிரியர் கையாண்ட எடுத்துரைப்பு முறை என்ன பற்றி கருத்துரைக்கு என்னென்ன முறைகளிலே தன்னுடைய கதைகளை கொண்டு செல்கிறார். அவர் மனதில் ஒரு கருத்து இருக்கும், கருப்பொருள் இருக்கும், அந்த கருப்பொருளை வெளிப்படுத்த என்னென்ன உத்திகளை கையாளுகிறார், என்ன வகையிலே அதை எடுத்துரைக்கிறார் என்பதை கேட்பதாக இந்த வினா இருக்கின்றது. இந்த வினாக்களை பின்னணியாக கொண்டு நாங்கள் இனி அந்த 2 சிறுகதைகளையும் பார்க்கலாம். 1வது நெருக்கடி என்ற சிறுகதை, பிச்சைமூர்த்தியினுடைய சிறுகதை. அங்கே 3 பாத்திரங்கள் இருக்கின்றன. சரவணவுக்கு, அவரை தேடி வருகின்ற இன்ஸ்பெக்டர், அவருக்கு ஆறுதலாக இருந்து வழிபடுத்துகிற பங்களாக்காரர், அந்த 3 பாத்திரங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான சிறுகதைகளிலே 3 பாத்திரங்கள் தான் இருக்கும். முக்கியமாக கூப ராஜகோபாலனுடைய கதையை எடுத்தீர்கள் என்றால் அங்கே பெரும்பாலும் 3 பாத்திரங்கள் தான் இருக்கும். அவருடைய சிறிது வெளிச்சம் என்ற கதையிலே வீட்டுக்காரர், அவருடைய மனைவி, அங்கே தங்க வருகின்ற ஒரு எழுத்தாளர் என்று 3 பாத்திரங்கள். உங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பாடத்திட்டத்துக்கும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற பாடத்திட்டத்தில் கனகாம்பரம் என்ற ஒரு கதை, கூப ராஜகோபாலனுடைய கதை இருந்தது. அங்கே மணி, ராதா, சாரதா, ராமு என்ற 3 பாத்திரங்கள்லாம் இருந்தன. 2 பாத்திரங்கள் நினைவாக இருக்க, இன்னொரு பாத்திரம் கதையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருப்பது பொதுவான வழமை. இங்கே 3 பாத்திரங்கள் இருக்கின்றன. கதை சுருக்கத்தை சுருக்கமாக பார்த்து கொண்டு கதைக்கு செல்வோம். சரவணமுத்து மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர். பல குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள். மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்ச்சியாக நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நோய்களுக்கான சில வழிபாடையும், அடுத்து அவருக்கு அந்த தன்னுடைய சம்பளத்துக்கு மேலே ஒரு அரசாங்கத்தினுடைய விவசாய திணைக்களத்தில் வேலை செய்கின்றார். அந்த விவசாய திணைக்களத்தில் வேலை செய்கின்ற சம்பளத்துக்கு மேலதிகமாக இதையும் உழைக்கின்ற திறமை இல்லாமையால் அவருடைய குடும்பம் வறுமையில் இருக்கிறது. இந்த சூழலில் வெற்றி நிலங்களிலே சவுக்கு பயிரை வளர்ப்பதற்காக அரசாங்கம் அவருக்கு ஒரு தொகை நிதியை கொடுக்கிறது. அவர் அந்த நிதியை எடுத்து தன்னுடைய வீட்டு தேவைகளுக்காக செலவழித்து விடுகிறார். யாரோ அது தொடர்பான தகவலை அரசாங்கத்துக்கு அனுப்ப அங்கிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக வருகிறார். அவர் விசாரணைக்கு வந்து கதவை தட்டுவதுடன் கதை தொடங்குகிறது. அவர் கேட்கிறார், நீங்கள் இந்த சவுக்கு நடவில்லையா என்று. தான் நடவில்லையா என்று சொல்கிறார். நான் ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முதல் போய் பார்த்தேன், அங்கே எதுவும் இல்லை. இன்னும் உங்களுக்கு 2 வாரங்கள் தருகிறேன், அதற்குள் நீங்கள் சவுக்கை நட்டு விட வேண்டும். இல்லை என்றால் நான் எனது ரிப்போர்ட்டை அரசாங்கத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் செல்கிறார். பின்னர் சவுக்கு நடப்படவில்லை, உண்மையை அவர் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுக்கின்றார். இதனாலே அரசாங்க நிதியை கையாடியதாக அவரை வேலையில் இருந்து சரவணமுத்துவை நீக்குகின்றார்கள். இந்த மனக்குழப்பத்தோடு சரவணமுத்து தன்னுடைய வீட்டின் அயல் வீட்டில் இருக்கின்ற பெரிய பங்களாக்காரனின் தோட்டத்துக்குள்ளே சென்று இருக்கின்றார். மாலை பொழுதிலே அங்கேதான் அவருடைய நேரம் செல்கிறது. கவலையோடு இருக்கிறார். அந்த நேரம் இந்த பங்களாக்காரன் அவரை தேடி வருகிறார். என்ன பிரச்சனை என்று கேட்டு, நீங்கள் இதற்கு ஒரு, அதாவது இங்கே சவுக்கு இருக்கிறது, இவர்கள் இடம் இங்கே மாறி பார்த்து இந்த ரிப்போர்ட் தந்து விட்டார்கள் என்று ஒரு அப்பீல் கொடுங்கள், உங்களை வேலையை மீளப்பெறலாம் என்று கேட்கிறார். அப்போது சரவணமுத்து கேட்கிறார், தோட்டத்திலே இந்த பயிரும் இல்லை, நான் அப்பீல் கொடுத்த என்ன பயன் என்று பங்களாக்காரர் சொல்லுகிறார். நான் விஞ்ஞான ரீதியிலே உங்களுக்கு சவுக்கை வளர்த்து தருகிறேன் என்று அவரை அப்பீல் எழுத சொல்லி அப்பீல் அனுப்பிய பின்னர் பயிரை வளர்த்து கொடுக்குறார். அங்கே அரசாங்கத்திலிருந்து வந்து பார்க்கிறவர் பயிர் இருப்பதை கண்டு அந்த அறிக்கையை கொடுத்தவுடன் இவருக்கு வேலை திருப்ப கிடைக்கிறது. ஆனால் பயிர் இல்லை என்று சொல்லி கொடுக்கின்ற அந்த இன்ஸ்பெக்டருக்கு விளக்க கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஏன் தவறானதை தகவலை அனுப்பினீர்கள் என்று இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தால் அங்கே சவுக்கு பயிர் இருக்கிறது. அதிர்ச்சி அடைந்து போகிறார். வந்து சரவணமுத்துவுடன் கேட்கிறார். அவர் நடந்த விடயங்களை சொல்கிறார். இப்போது இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி
எந்தவித நடவடிக்கையும் சிரவணமுக்கு அடுக்காமல் அரசாங்கத்தை அடுக்கப் போகிற நடவடிக்கையை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே திரும்பிச் செல்வதாக கதை முடிகிறது. இந்த கதையினுடைய பின்னணியில் நாங்கள் இனி வினாக்களுக்கு செல்வோம். நானா பிச்சமூர்த்தியின் நெருக்கடி என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு முதலாவது வினா, தலைப்பின் பொருத்தப்பாடு. கடந்தவரிடம் பெறவில்லை என்றாலும் ஒரு நெருக்கடி என்ற கதை தலையங்கம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் நெருக்கடியோடு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தலைப்பின் பொருத்தப்பாடு பற்றி ஒரு வினாவை பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது வினா, சரவணமுத்து என்ற பாத்திர படைப்பு. இந்த பாத்திரம் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வினா, கதை வளர்ச்சியில் பங்களாக்காரனின் முக்கியத்துவம். கடந்தவர்களும் இவ்வாறு முக்கியம் பற்றி ஒரு கேள்வி வந்தது. ஆகவே நாங்களும் இங்கே பங்களாக்காரன் என்ற பாத்திரம் எவ்வாறு கதை வளர்ச்சியில் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை பார்க்கலாம். சரவணமுத்துவின் வறுமை, மிகுந்த வறுமை உடையவராக சித்தரிக்கப்படுகிறார். எவ்வாறு அந்த வறுமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆசிரியரின் எடுத்துரைப்பு முறை, தனது கருத்தை சொல்ல ஆசிரியர் என்னென்ன உத்திகளை பயன்படுத்தியிருக்க வந்து ஐந்து வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, தலைப்பின் பொருத்தப்பாடு எவ்வாறு இருக்கிறது. தலைப்பு என்ன? நெருக்கடி. வாழ்க்கையிலே எதிர்கொள்கின்ற நெருக்கடி தான் தலைப்பு. அப்போ முதலாவது பொருத்தப்பாடு எவ்வாறு பார்த்தால், கதை தொடக்கமே சரவணமுத்து இருக்கிறாரா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கொண்டு சரவணமுத்துவினுடைய வீட்டுக்குள் வருகின்ற நெருக்கடியோடு கதை தொடங்குகிறது. காலை பொழுதிலே ஒருவரை தேடி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருகின்ற போது அவர் அந்த வீட்டுக்காரர் பெரிய நெருக்கடிக்குள்ளாவார். இங்கே சரவணமுத்து அரச நிதியை கையாடிய குற்ற உணர்வோடு இருப்பவர், அவரை தேடி இன்ஸ்பெக்டர் வருகிறார். ஆகையவே கதையே நெருக்கடியோடு தொடங்குவதால் நெருக்கடி என்ற தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த கதை முழுவதும் சரவணமுத்து தொடர்ச்சியாக வறுமையால் நெருக்கடிக்குள்ளாபவராகத்தான் இருக்கிறார். எங்கேயும் அவருக்கு தலை நிமிர இடம் கொடுக்காதபடி வறுமை அவருக்கு நெருக்கடி அளித்து கொண்டே இருக்கிறது. அந்த சரவணமுத்துவினுடைய கூற்றினூடாகவே இந்த வறுமை தொடர்ந்து கொண்டு இருப்பது எடுத்துக்காட்டப்படுகிறது. நாங்கள் சிறுகதைகளுக்கு விடை எழுதுகின்ற போது உதாரணங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு பண்பை சொல்லுகின்ற போது உதாரணம் கொடுக்க வேண்டும். கதையில் இருக்கிற வாக்கியங்களை பொருத்தமான இடங்களில் தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். அதுக்காக கதை முழுவதும் படமாக்க வேண்டும் என்ற அர்த்தமும் இல்லை. எல்லா விடயங்களுக்கும் இங்கே கதை வாக்கியங்களை அப்படியே எடுத்து கொடுக்க வேண்டும் என்றும் இல்லை. நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக மற்ற விடயங்களை விளக்குவதற்காகவும் ஓரிரு உதாரணங்கள் கொடுக்க வேண்டும். இங்கே பாருங்கள், நெடுக முடை. முடை என்பது பணமுடை, அதாவது வறுமை. அவர் சொல்லுகின்ற கூற்று நெடுக வாழ்க்கையோட வறுமையாகத்தான் இருக்கிறது. இன்னொன்று, ஒரு நாள் கஷ்டமானால் சொல்லிக்கொள்ளலாம், போயாத கஷ்டம். இந்த இரண்டு கூற்றுகளும் தொடர்ச்சியாக அவர் வறுமையால் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்ற சூழலை வெளிப்படுத்துகின்றன. கதை தொடக்கம் நெருக்கடியோடு இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் நெருக்கடிக்குள்ளான வறுமையாலே நெருக்கடிக்குள்ளானவராக அவர் இருக்கின்றார். அடுத்த நெருக்கடி, பங்களாக்காரன் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வருகிறான். பங்களாக்காரனுடைய தோட்டத்தை ரசித்து கொண்டு அல்லது அங்கே இருந்து கொண்டு தனது நிலையை பற்றி சிந்தித்து கொண்டு சரவணமுத்து இருக்கிறார். அப்போது பங்களாக்காரன் வந்து, நீங்கள் இது இந்த உங்களுடைய தோட்டத்தை வேறு எங்கேயோ பார்த்து விட்டு இந்த இன்ஸ்பெக்டர் தவறாக அறிக்கை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு அப்பீல் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்போது மீண்டும் ஒரு நெருக்கடி சரவணமுத்துவுக்கு ஏற்படுகின்றது. அவர் சொல்லுகிறார், இன்ஸ்பெக்டரை பொய்யனாக்குவதா என்று கேட்கின்றார். அதாவது இன்ஸ்பெக்டர் இங்கே பயிர் சவுக்கு பயிர் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி அரசாங்கத்துக்கு எழுதினால் அதன் கருத்து சவுக்கு பயிர் எதுவும் இல்லை என்று சொன்னால் இன்ஸ்பெக்டரை பொய்யாக்குவதாக இருக்கும். இப்போது சரவணமுத்துவுக்குள்ள வறுமையில் இருந்தாலும் இன்னொரு வேரை பொய்யனாக்கி நான் என்னுடைய வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற நெருக்கடியை அவருக்கு கொடுக்கிறது. இது அந்த நெருக்கடியின் உச்சம் என்றே சொல்லலாம். இன்னொருவருக்கு தான் பிழையை செய்துவிட்டு அதன் பழியை இன்னொருவர் மேல் கொடுக்க போட வேண்டும் என்று நினைக்கின்ற போது நேர்மையான ஒருவருக்கு அது மிகுந்த நெருக்கடியை தருவதாக இருக்கும். ஆகவே இந்த மங்களாக்காரனுடைய உதவியும் கூட அவருக்கு நெருக்கடியை கொடுப்பதாகவே இருக்கின்றது. கதை முடிவு நெருக்கடி தீர்வதுடன் முடிகிறது. இறுதியில் இன்ஸ்பெக்டரே, நான் விளக்குக்கு எண்ணெயாக இருந்து விட்டு போகிறேன் என்று நெருக்கடியை தீர்ப்பதுடன் கதை முடிகிறது. அவருடைய முழுமையான கூட்டிங்கை போடவில்லை. இன்ஸ்பெக்டர் சொல்லுகிறார், நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு விளக்காக இருந்து உதவினார் என்று சொல்லி நீ சொன்னீர்கள். அந்த விளக்குக்கு நான் எண்ணெயாக இருக்கிறேன், அதாவது
இங்கே பயிர் இல்லாமல் இவர்கள் அரசாங்கத்தை இப்போது திருப்பி நாட்டியிருக்கிறார்கள். இவர்களே தான் பிழை என்று நான் எழுதினால் உங்களுடைய வேலை போய்விடும். அவங்களுடைய வேலையை இழப்பதை விட எனக்கு ஒரு சிறிய தண்டனம் தான் பெறும். அதாவது ஓய்வு பெற செல்வார்கள், எனக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், அது குடும்பத்துக்கு போதும். ஆகவே நீங்கள் செய்த பழியின் பிழையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவருடைய நெருக்கடியை தீர்ப்பதோடு கதை முடிகிறது. நெருக்கடியோடு கதை தொடங்கியது. வாழ்க்கை முழுவதும் நெருக்கடிகளோடைய இருக்கிறார். அவருக்கு உண்மை சொல்வதா மற்றவரை மாட்டி விடுவதா என்று சொல்லி நெருக்கடி வருகிறது. இறுதியில் அந்த நெருக்கடி தீர்வதாக கதை முடிகிறது. ஆகவே கதை முழுவதும் சரவணமுத்து எதிர்கொள்கின்ற நெருக்கடிகளை பற்றியே சுற்றி சுழன்று கொண்டு இருப்பதால் இந்த கதைக்கு நெருக்கடி என்ற தலைப்பு பொருத்தமானது என்று எழுத வேண்டும். நாங்கள் அடுத்தபடியது போவோம். சரவணமுத்து என்ற பாத்திர படைப்பு என்று ஒன்று இருக்கிறது. ஒரு வினாவரும் பண்பு என்று இன்னொரு வினாவரும். சரவணமுத்துவின் பாத்திரத்தினுடைய பண்பு என்று கேட்டால் அவருக்கு பல குழந்தைகள் இருக்கின்றன, அல்லது அவர் இந்த அரசாங்கத்தில் விவசாய பகுதியில் வேலை செய்கின்றார் என்று சொன்னால் அது பண்பு அல்ல. விவசாய பகுதியில் வேலை செய்வது அவரது பண்பு அல்ல. உண்மை பேசக்கூடியவர், நேர்மையானவர், வாழ்க்கை துன்பங்கள் வருகின்ற போதும் அதை சகித்துக் கொள்வார்கள், இப்படியான விடயங்கள்லாம் பண்புகளாயிருக்கும். ஆனால் பாத்திர படைப்பு என்று எழுதுகின்ற போது அவரை பற்றிய சில அறிமுக தகவல்களை நாங்கள் கொடுக்க முடியும். இப்படியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் தான் இவர் என்று சொல்லி அதன் பின்னர் பண்புகளை விளக்கலாம். ஆகவே பண்புக்கும் பாத்திர படைப்புக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கேள்வினா பாத்திர படைப்பும். ஆகவே நாங்கள் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்து விட்டு அப்பா செல்லலாம். பெரிய குடும்பம், மனைவி பிள்ளைகள் நோயாளிகள், அரச தோட்ட வேலை, வறுமை காரணமாக சவுக்கு நட வழங்கிய அரச நிதியை கையாடியதால் வேலை பறிபோன ஒருவராக அவர் சித்தரிக்கப்படுகின்றார். இது அவர் பற்றிய பாத்திர படைப்பற்றிய ஒரு அறிமுகம். அடுத்து நேர்மையான சிந்தனை உடையவர், எனினும் வறுமையினால் அயோக்கியனாக்கப்பட்டவர். கதாசிரியரை சொல்லுகிறார், இன்ஸ்பெக்டர் திரும்பி செல்லுகின்ற போது சொல்லுகிறார், இவர் நேர்மையானவர் என்றாலும் இந்த வறுமை காரணமாகத்தான் அயோக்கியனானவர் என்பதை இன்ஸ்பெக்டர் புரிந்து கொள்ளுகிறார். ஆனால் புரிந்து கொண்டு என்ன பயன் என்று அங்கே கதையில் இடம்பெறுது. அப்போ இங்கே அவருடைய பண்பு வழிபடுத்துகிற நேர்மையானவர், வறுமை அவரை இவ்வாறு தவறான வழியில் தூண்டியிருக்கிறது. அடுத்து பணிந்து போய் பிரச்சனையை தீர்க்க முயல்பவர். பிரச்சனை வருகின்ற போது இரு வகையில் அணுகுவார்கள். ஒன்று, உருத்தெழுந்து சென்று நேரடியாக மோதி தீர்க்க பார்ப்பார். இன்னொன்று, பணிந்து போய் தீர்க்க பார்ப்பார். இங்கே சரவணமுத்து பணிந்து போய் பிரச்சனையை தீர்ப்பவராயிருக்கிறார். இவ்வாறு சொன்னால் எவ்வாறு என்ற ஒரு வினாவரும். நாங்கள் இப்போ ஒரு விடயத்தை எழுதுகின்ற போது, ஒரு பண்பை எழுதுகின்ற போது அதற்கு என்ன காரணம், அதற்கு நீங்கள் இந்த பண்பு அவரிடம் இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று அந்த வாக்கியத்தை கொடுத்து விளக்க வேண்டும். இங்கே பாருங்கள், நீங்கள் காப்பாற்றினால்தான் உண்டு, இல்லாவிட்டால் என் பிழைப்பே இதோடு முடிந்துவிடும் என்று காலையில் சரணாகதி அடைகின்ற நிலையிலே கதைக்கிறார். அதாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுகிறார், நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், இல்லையானால் என்னுடைய வேலையை போய்விடும் என்று பணிந்து போய் இன்ஸ்பெக்டர் மூலம் அந்த பிரச்சனையை தீர்க்க முயல்கிற பண்பு காணப்படுகிறது. அடுத்து இயற்கையை பார்த்து ரசித்து அதிலிருந்து ஆறுதல் தேடும் ஒருவராகவும் நாங்கள் சரவணமுத்துவை பார்க்கின்றோம். அந்த தோட்டத்துக்கு, பங்களாக்காரனுடைய தோட்டத்துக்கு செல்கிறார். வளமையாக அங்கே தான் வெறுவார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே போய் கவலையோடு போய் இருக்கின்றார். என்றாலும் அதுக்குள்ளே இருந்து ஏதோ சில அந்த இயற்கை காட்சிகளிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு ஆறுதல் தேட முயல்பவராக இருக்கின்றார். சரித்திரத்தில் உழலும் மனதிற்கு பச்சையும் சிவப்பும் காய்கறிகளும் புஷ்பங்களின் மனமும் விவரிக்க முடியாத ஆறுதலை கொடுக்கும் என்ற கதாசிரியருடைய கூற்று அவர் அந்த இயற்கையிலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்வதை காட்டுகின்றன. அடுத்து தன் கஷ்டங்களை பிறரிடம் சொல்ல விரும்பாதவர். சிலர் போகின்ற இடமெல்லாம் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி உதவி பெற முயற்சி பெறார். ஆனால் இவர் நேர்மையானவர், வறுமை அவருக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் மற்றவர்களிடம் அதை சொல்ல விரும்புவதில்லை. அப்படி சொல்ல விரும்பாதவர் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு நாள் கஷ்டமானால் சொல்லிக் கொள்ளலாம், ஓயாத கஷ்டத்தை பற்றி சொல்லி என்ன செய்ய, பங்களாக்காரன் கேட்கிறார், நான் இருக்கிறேன், நீ ஏன் என்னிடத்தில் வந்து இந்த பிரச்சனையை சொல்லவில்லை என்று. அதுக்கு சரவணமுத்து சொல்லுகின்ற பதில் தான் இது, ஒரு நாள் கஷ்டம் என்றால் நான் சொல்லிக் கொள்ளலாம், ஓயாத கஷ்டம், ஆகவே இதனை எவ்வாறு செய்வது என்று சரவணமுத்து கேட்கின்ற.
அடுத்த அந்த பாத்திரம் பற்றிய தரப்படுகின்ற தகவல், தனது நலனுக்காக பிறர் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அந்த கண்ணியமான சிந்தனை. ஒருவர் தன்னுடைய நலனுக்காக மற்றவர்கள் எவ்வாறு போனாலும், இந்த தொண்டு கவிதையில முன்னர் பார்த்தோம், தமக்கு கூடு கட்டுவதற்காக சில பொருட்கள் தேவை என்பதற்காக அந்த பசுவினுடைய வாயிலிருந்து எப்படிங்கி செல்கின்ற காக்கை, தங்கள் நலனுக்காக இத்தகைய துன்பத்தையும் கொடுக்க தயாராக இருப்பவர்களும் இருக்கிறார். இங்கு சரவணமுத்து இந்த கடும் வறுமையால் பாதிக்கப்பட்டாலும் கூட தன்னுடைய நிலையிலிருந்து தவறவில்லை, எனக்காக இன்னொருவர் துன்புறுவதா என்பதை சிந்திக்கின்றார். அது இன்ஸ்பெக்டர் பொய்யனாகி விடுவாரு என்று பங்களாக்காரனு கூறுவதன் மூலம் அந்த இன்ஸ்பெக்டரை நான் பொய்யனாக்க கூடாது என்ற உணர்வு வெளிப்படுகின்றது. அடுத்து சம்பளத்துக்கு மேலதிகமாக உழைக்கும் திறமை என்றவர் கலாசிரியரால் கூறப்படுகிறது. அதுதான் அவருடைய வறுமைக்கு காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. மேலதிக உழைப்புக்கான எந்த வாய்ப்பும் அவரிடத்திலே இருக்கவில்லை. அடுத்த வினா, கதை வளர்ச்சியில் பங்களாக்காரனின் முக்கியத்துவம். முதலாவது அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் கொடுக்குறோம். பெரிய பங்களாக்காரன், பணக்காரன், வீடு தோட்டம் எல்லாம் சொந்தமாக வைத்திருக்கிறார். சரவணமுத்துவ ஒரு ஏழை, ஆனாலும் தன்னுடைய அந்த பணம் அதிகாரம் எதுவும் வெளிப்படாமல் அவரோடு சமமாக பழகின்ற ஒருவராக இருக்கிறார். அவருக்கு ஆபத்து வருகின்ற போது அவர் கேட்காமல் தானாகவே வந்து உதவுவதாகவும் இருக்கின்றார். இப்போ கதை வளர்ச்சியில் எவ்வாறு திருப்புகிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட சரவணமுத்துக்கு தோல்வி ஏற்படுவது போல அவருடைய வேலை இழக்கப்பட்டு அதனோடு கதை முடிந்தாலும் முடிந்து விடும் போல இருக்கிறது. அந்த நேரத்தில் கதையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு உதவுகின்ற பாத்திரமாகத்தான் இங்கே பங்களாக்காரர் இருக்கின்றார். தாங்கள் சரவணமுத்து கதைக்கின்ற போது அவர் சொல்லுகிற வாக்கியம் கதையை முடிந்தது போல காட்டுகிறது. ஒன்றும் தோன்றவில்லை, கண்ணை மூடிக்கொண்டு காலை நீட்ட வேண்டியதுதான் என்கின்றார் சரவணமுத்து. எல்லாம் முடிந்து விட்டது, இப்படியே காலை நீட்டிக்கொண்டு இருக்க வேண்டும் என்றால் கதை முடிந்துவிடும். அந்த சூழலில் கதையை மீண்டும் வளர்த்தெடுக்க பங்களாக்காரர் உதவுகிறார். ஒளிவில் பிறர் ஒடுங்கலாம், இப்போ உங்களுக்கு ஓய்வு காலம் கிட்டடியில் வருகின்றது, அது பிறர் ஒடுங்கி இருக்கலாம். நான் சொல்வதை தற்போது கேட்டு வையுங்கள், ஒரு அப்பீலை தயார் செய்து மேலே அனுப்புங்கள். முடிந்த கதையை அப்பீல் வழங்குமாறு அவரை தூண்டி அவருக்கு அறிவுரை வழங்கி மீண்டும் மீட்டெடுத்து கதை தொடர்ந்து செல்ல உதவுவராக இங்கே பங்களாக்காரன் இருக்கின்றார். சரவணமுத்துவுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற போது சரியாக வழி நடத்தி கதை இன்னும் தொடர்ந்து செல்ல உதவுவரும் இந்த பங்களாக்காரர் தான். இன்ஸ்பெக்டர் பொய்யனாகி விடுவார் என்று சரவணமுத்து கேட்கிறார். அவருக்கு மனத்தடுமாற்றம், தன்னை காப்பாற்றுவதற்காக இன்னொருவரை பொய்யானாக்குவதா என்று அவருக்கு ஒரு மனத்தடுமாற்றம் பெறுகிறது. இந்த சூழலே அர்ஜுனனுக்கு கீதை சொன்ன கிருஷ்ணன் போல அவருடைய இவரை கொஞ்சம் கேலியாக அவரோடு கதைத்து அவரை நல்வழிப்படுத்துகிறார் பங்களாக்காரன். பொருசான் கயிறு தருகிறேன், மயானத்துக்கு போங்கள். ஹரிச்சந்திரனை இருப்பார், ஹரிச்சந்திரன் அங்கே உண்மை பேசுகிற ஹரிச்சந்திரன் இருப்பார். சாட்சியை வைத்து கொண்டு தூக்கு மாட்டிக்கொள்ளுங்கள், அவர் ஹரிச்சந்திரனை சாட்சியாக கொண்டு நீங்கள் தூக்கு மாட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை கொஞ்சம் தட்டி எழுப்புகின்ற கடுமையான ஒரு வார்த்தைகளோடு தட்டி எழுப்புகின்ற ஒருவராக பங்களாக்காரர் இருக்கின்றார். அதுதான் கதை தொடர்ந்து செல்ல உதவுகின்றது. அப்பீலையும் தானே தயாரித்து கொடுக்கின்றார். உரிய வகையில் வளர்ச்சியடைந்த சவுக்கையும் தானே பயிரிட்டு வேலையை மீட்டு கொடுக்கின்றார். அடுத்த கட்டம் மங்களாக்காரன் மூலம்தான் நடக்கிறது. அப்பீல் கொடுக்க வேண்டும், தானே எவ்வாறு எழுதுவது என்பது தயாரித்து கொடுக்கின்றார். இரண்டாவது பயிரை சவுக்கு பயிரிட வேண்டும், விஞ்ஞான ரீதியில் பயிரிட்டு குறித்த வளர்ச்சி அடையும்படியும் பார்த்து கொடுக்கின்றார். இத்தகைய அவரது முன்மாதிரியான நடத்தியே இன்ஸ்பெக்டரும் கூட சரவணமுத்துக்கு சார்பாக முடிவெடுத்து கதை நிறைவு பெற உதவுகின்றது. நான் விளக்கு அவர் பங்களாக்காரன் விளக்குக்கு எண்ணியாக விளக்கேற்றுபவராக இருந்தால் நான் விளக்குக்கு எண்ணியாக இருந்து விட்டு போகிறேன் என்று இன்ஸ்பெக்டர் சொல்வதோடு கதை முடிகிறது. ஆகவே அந்த கதை முடிவு இவருக்கு சாதகமாக வராது. முன்மாதிரியான பாத்திரமாக இருந்து இன்ஸ்பெக்டருக்கு கூட வழிகாட்டியவராக இந்த பங்களாக்காரர் இருப்பதை நாங்கள் கண்டுகொள்கிறோம். அடுத்தவினா, வறுமை வழிபாடு எவ்வாறு நம்புறது. கதை முழுவதும் வறுமை, அப்படி அந்த வறுமை என்பதை கலாசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார். முதலாவது குழந்தைகளின் உடை மூலம் உணர்த்துகிறார். அவருடைய கூத்து குழந்தைகளின் உடை பற்றிய அவரது கூத்து இங்கே இடம்பெறுகிறது. குழந்தைகளின் உடையும் உடையின்மையும் பெற்றோரின் பொருளாதார நிலையை நன்கு உணர்த்தின. சில குழந்தைகள் உடைகளோடு இருக்கின்றன, சில உடை இல்லாமல் இருக்கின்றன. இருக்கின்ற குழந்தைகளின் உடைகளின் கிழிந்த நிலையும் இல்லாத குழந்தைகள்
குழந்தைகளுடைய உடை இல்லாத நிலையும் பெற்றோர் எந்த நிலையிலே வறுமையில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தினர் என்று உடையின் மூலம் வறுமை உணர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்து குழந்தை நோய்வாய்ப்பட்ட குழந்தை ஒன்று கிழிந்த துணியில் படுத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பாய்க்கு வழி இல்லாமல் கிழிந்த துணியில் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை படுக்க வைக்கின்ற வறிய நிலையில் அவர் இருக்கின்றார். அடுத்து இன்ஸ்பெக்டர் இருக்க கிழிந்த பாயை கொடுத்தார். அவரிடத்தில் விசாரணைக்கு வருகின்ற ஒரு உயர் பதவியில் உள்ள இன்ஸ்பெக்டர் கொடுக்க கதிரை இல்லை, நல்ல பாய் இல்லை, கிழிந்த பாயை கொடுத்து அவரை இருத்துவதாக கூறுவதன் மூலமும் அவரது வறுமை புலப்படுகின்றது. இன்ஸ்பெக்டரின் பார்வையிலும் அந்த வறுமை தெரிகிறது. அவர் அந்த குடும்பத்தை வந்து ஒரு முறை சுற்றி பார்க்கிறார். வார்த்தைகளால் தெரிவிக்க முடியாத தாழ்ந்த நிலையின் சாயல் தென்படும் வீடு. வார்த்தையால் சொல்ல இல்லாத வறுமையால் தாழ்ந்து போன நிலையில் இருக்கிற அந்த சாயல் தென்படுகிற வீடு என்று இன்ஸ்பெக்டர் சிந்திக்கின்றார். அவருடைய சிந்தனையின் மூலமும் அந்த வறுமை வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்து வறுமை காரணமாகவே சவுக்கு நிதி கையாடப்பட்டது. வறுமை தான் அவருக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பணத்தை கொள்ளையெடுப்பதற்கும் உதவியாக காரணமாக மூலமாக இருந்திருக்கின்றது. சரவணமுத்துவின் கூற்று சிந்தனைகள் மூலமும் இந்த வறுமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நெடுக முடை பணம் செலவழிந்து போய்விட்டது என்ற கூற்று சொல்ற நெடுக வறுமை என்பது அதில் சொல்லப்படுது. அதனால பணம் செலவழிந்து விட்டது. உலகில் பிழைக்க முயலும் போது சீந்திற்கொடி போல தரித்திரமும் வந்து களத்தை நெருக்காமல் இருக்காது போல் இருக்கிறது. போய் அங்கே தோட்டத்தில் இருக்கிற அந்த கொடியையும் அதை சுற்றி படர்ந்திருக்கிற சீந்திற்கொடியையும் பார்க்கின்ற அப்போது கூட அந்த வறுமையின் நினைப்பு தான் பெறுகிறது. சீந்திற்கொடி மற்ற நடை பயிரிடப்பட்ட கொடியினுடைய களத்தை நெறிப்பது போல் இந்த வறுமையும் வந்து என்னுடைய களத்தை நெறிக்கிறது என்ற கூற்றும் அவருடைய வறுமையை வெளிப்படுத்துகின்றன. அடுத்து நாங்கள் இறுதி வினாவுக்கு செல்வோம். பயன்படுத்தப்பட்ட உத்திகள் தன்னுடைய கதையை சொல்ல என்னென்ன உத்திகளை பயன்படுத்தியிருக்கிறார் அல்லது எடுத்துரைப்பு முறை என்ன என்பதை நாங்கள் அடுத்து பார்ப்போம். முதலாவது, ஆசிரியர் கூற்றாகவே கதை சொல்லப்பட்டிருந்தாலும் உணர்வு சரிவு மிக்க பாத்திர உரியாளர். ஆசிரியர் கதை சொல்லியாக இருந்து தானே கதை சொல்லி கொண்டிருக்கின்றார். வேறு பாத்திரங்களின் உடைய கதை சொல்லப்படவில்லை. ஆசிரியரே சொல்லுகிற இன்ஸ்பெக்டர் வந்ததிலிருந்து முடிவு வரை ஆசிரியர் கதை சொல்லுகிறார். ஆனால் எங்கெங்கு உணர்வு சரிவு வரவணுமோ அந்த இடங்களிலே பாத்திர உரியாளர்களை மிக நீண்ட உரியாளர்களாக இல்லாமல் சிறிய சிறிய உரியாளர்கள் மூலம் அந்த உணர்வை வெளிப்படுத்து. இங்கே பாருங்கள், சவுக்கை பயிர் செய்யவே இல்லையா? அதிர்ச்சியோட இன்ஸ்பெக்டர் கேட்கிறார். இவ்வளவு பணத்தை அரசாங்கம் தந்திருக்கும், நீ இன்னும் பயிர் செய்யவே இல்லையா என்ற பாத்திர உரையாடல் அவற்றை அதிர்ச்சியை காட்டுது. இல்லை சார், இது அந்த அதிர்ச்சிக்கு அமைதியாக இல்லை என்று தன்னுடைய இயலாமையை தெரிவிக்கிற இரண்டு வரிக்கு இரண்டு சொற்களை கொண்ட பாக்கியம். சர்க்கார் பணம். அப்போ அடுத்த அதிர்ச்சி இன்ஸ்பெக்டருக்கு, சர்க்கார் இந்த பணம் என்னும் ஆகிவிட்டது. அதுக்கு ரெண்டு கருத்துக்கு, ஒன்று சர்க்கார் இந்த பணம் என்னும் ஆகிவிட்டது, ரெண்டாவது சர்க்கார் இந்த பணத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், அது உங்களுக்கு பின்னாடி பல பிரச்சனைகளை கொடுக்கும் என்ற கருத்தும் அதுக்குள்ளே இருக்கின்றது. இங்கே குற்றம் அப்போ அவர் சரவணமுத்து எதுவும் பதில் சொல்லவில்லை. இன்ஸ்பெக்டரை மீண்டும் கலைக்கிறார். இங்கே குற்றமாச்சி ஐயா, பிழைப்பிலே மண் விழுந்துடும் என்று தெரியாது. இது பெரிய குற்றம், அரசாங்கத்தினுடைய பணத்தை கையாடுவது. உங்களுடைய வேலைக்கே கூட விளைவைத்துவிடும் என்பது தெரியாதா என்று கோபத்தோடு அல்லது கவலையோடு கேட்கின்ற, என்னதிலிருந்து என்ன செய்கிறது சார் என்று சொல்லுகின்ற அந்த விரக்தி தோணி பாருங்கள். ஒரு குறுகிய வாக்கிய அமைப்புக்குள்ளே பாத்திர உரையாடலுக்குள்ளே பல வகையான உணர்ச்சிகளை குவிச்சு வைத்திருக்கின்றார். ஆகவே அது உணர்வு சரிவு மிக்க பாத்திர உரையாடல்கள் ஆசிரியர் பயன்படுத்திய முதலாவது உத்தி அல்ல எடுத்துரைப்பு முறையாக இருக்கிறார். இரண்டாவது, இயற்கை காட்சிகள் தொடர்பான விவரணத்தின் மூலம் பாத்திர உணர்வை வெளிப்படுத்து. இயற்கையை வர்ணிப்பார்கள். அந்த வர்ணனைக்குள் சில வலைகளில் ஏதாவது கருத்துக்கள் இருக்கும். சங்க இலக்கியங்களில் பார்ப்போம், இயற்கை வர்ணனைகளுக்குள்ளே உள்ளுறவமை இறைச்சி பொருட்கள் இருந்து அதுக்கு மேலான சில வெளிப்படையாக சொல்ல முடியாத பொருட்களை சொல்லும். இங்கே சரவணமுத்து வந்து அந்த பங்களாவில் இருக்கிற தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஆசிரியர் சொல்லுகின்ற வர்ணனைகள் அதற்கு அப்பாலும் சில சிந்தனைகளை சொல்வதாக இருக்கின்றன. தேன் சிட்டுகள் தொடர்பான விவரணத்தின் மூலம் வறுமையும் நெருக்கடியும் மிக்க வாழ்க்கைக்கு மாற்றான ஒரு படிமத்தை உணர்த்த முயல்து. தேன் சிட்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அதை பார்த்து சரவணமுத்து நினைக்கின்றார், இந்த குருவிகளைப் போல நாங்கள் இருக்கக்கூடாதா என்று நினைக்கின்றார். அப்போ அங்கே
பறக்கின்ற தேன் சிட்டை ஒரு கப்பதி ஒரு காட்சி கொடுத்து அதற்கூடாக இப்படி சுதந்திரம் இல்லாமல் பரமையோட வாழ்கிற நாங்கள் தேன் சிட்டை அப்புறந்திருந்தால் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமா என்ற சிந்தனையை அதற்கூடாக வெளிப்படுத்துகின்றேன். அடுத்து உலகி பிழைக்க முயலின் போது சீந்திற் கொடி போல தரித்திரமும் வந்து களத்தை நெருக்காமல் இருக்காது போல் இருக்கிறது என்ற வாக்கியம். சீந்திற் கொடியை காட்டுகிறார், அது அங்கே பயிரிடப்பட்ட கொடியை உருக்கி சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போது அவர் அந்த வர்ணனை கூட சொல்ல வந்த விடயம், வாழ்வும் வளமும் இடையூறுகளை எதிர்கொண்டுதான் ஏற்படும். ஒரு கொடியை பயிரிட்டு விட்டால் அது எந்த தடைகளும் இல்லாமல் வளராது, பல இடையூறுகள் வெறும், அதை தாண்டித்தான் அந்த பயிரிட்ட கொடி வளர வேண்டும். அதுபோல இந்த சரவணமுத்துவும் இவ்வாறான பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுதான் சமூகத்தில் வாழ வேண்டும் என்பதை குறிப்பாக உணர்த்த அந்த இயற்கை காட்சியை பயன்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று, சரவணமுத்து அவருக்கு வங்களாக்காரன் உதவி செய்கிறார். இது அவர் சொல்லுகிற மாதிரி சவுக்க பயிரிடலாமா, ரெண்டு வாரத்துக்குள்ளே அது வளருமா என்று அவ நம்பிக்கையோடு இருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு இயற்கை காட்சியை கதாசிரியர் காட்டுகின்றார். குறிப்பின்றி எதிரே பார்த்து அறிவித்த கதையை கேட்டு சரவணமுத்து எந்த குறிப்பும் இல்லாமல் எதிரே பார்த்தார். அவரை கொடியொன்று கொழுகொம்பின் துணையுடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு அவரை கொடி கொழுகொம்பில் ஒரு கொழுகொம்பில் பற்றி படர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போது சரவணமுத்துக்கு ஒரு சிந்தனை வருகிறது, இந்த பங்களாக்காரனை நான் கொழுகொம்பாக பற்றி கொண்டால் என்ன என்ற சிந்தனை வருகிறது. இங்கே அவரை கொடியை காட்டி ஒரு உதவி செய்கின்ற நிலையில் இருக்கிற ஒருவரை அறிமுகப்படுத்தி இத்தகைய கொழுகொம்பாக அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை கூறவும் இயற்கையை பயன்படுத்துகிறேன். இப்போ நாங்கள் பார்த்த இந்த மூன்று விடயமும் இயற்கை காட்சிகள் தொடர்பாக சாதாரணமாக வர்ணனைகள் வெளிப்படுத்தப்படவில்லை, அதன் ஊடாக ஏதோ ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் பார்த்த விடயங்கள். அடுத்து உவமை அணிகளை பயன்படுத்த பல உவமைகள் இங்கே வந்திருக்கின்றன. பூச்சி பிடித்த பீர்க்க நிலை மாதிரி முகம் இருக்கிறது. தோட்டத்துக்குள்ளே சரவணமுத்து கவலையோடு இருக்கின்ற போது அங்கே வந்த பங்களாக்காரன் கேட்குற முகத்தில் என்ன வாட்டம் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு அழகான உவமையை சொல்கிறார், பூச்சி பிடித்த பீர்க்க நிலை மாதிரி முகம். இங்கே உவமையும் சரவணமுத்தினுடைய முகம் உவமானம் பூச்சி பிடித்த பீர்க்க நிலை பொதுத்தன்மை வாடிப்போய் இருத்தல் உவமையான. இதே போல் ஏனியவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். தேன் கூடு ஒன்று லோலாக்கை போல், அதாவது காதலே இருக்கின்ற தொங்கட்டான் போல தேன் கூடு இருக்கிறது. மலைப்பாம்பு சுற்றி கொண்டு இருப்பது போல சீந்திர் கொடி, சீந்திர் கொடிக்கு உவமை மலைப்பாம்பு கூறப்பட்டுள்ளது. ஆற்றிலே மிதக்கும் சுள்ளியை போன்றதுதான் அவர் மனசு, சுயமாக முடிவெடுக்க தெரியாது. ஆற்றிலே சுள்ளி இழுக்கும் சுள்ளி எவ்வாறு ஆற்றின் திசை அடி ஆற்றி நீர் போகிற திசைகளில் எல்லாம் போகுமோ அதே போல் இவர் மனதும் மற்றவர்களுடைய வார்த்தைகளிலே கொஞ்சம் எடுபடும் என்று கூறப்படுகிறது. பேச்சு வழக்கு சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். பாத்திர உரையாடல்களில் ஏண்டி இல்லை என்கிறாய் என்ன அசட்டுத்தனம் ஐயா பேச்சு வழக்கு சொற்கள். தேவைக்கேற்ப புறமொழி சொற் பயன்பாடு இன்ஸ்பெக்டர் சர்க்கார் நோட்டீஸ் போன்றவை இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இப்போது நெருக்கடி என்ற கதை பார்த்தோம், அதனுடைய தலைப்பின் பொருத்தப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோம், சரவணமுத்துவின் பாத்திர படைப்பு பற்றி பார்த்தோம், பங்களாக்காரன் எவ்வாறு கதை வளர்ச்சியிலே உதவி செய்கிறார் என்று பார்த்தோம், சரவணமுத்தினுடைய வாழ்க்கை வறுமை நிலை எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது என்று பார்த்தோம், ஆக கதாசிரியருடைய எடுத்துரைப்பு முறை பல பல உத்திகளை பயன்படுத்தி இருப்பதை பார்த்தோம். இனி நாங்கள் அடுத்த கதைக்கு செல்லலாம். அடுத்த மாணவர்களே, நாங்கள் கூத்து என்ற சிறுகதைக்கு செல்வோம். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நவம் என்பவரால் எழுதப்பட்டது இந்த கூத்து சிறுகதை. இங்கே மூன்று பாத்திரங்கள்லாம் இருக்கின்றன. ஒன்று சரவணமுத்து, இரண்டு நாகாத்தை, மூன்றாவது நாகண்டன் என்ற மூன்று பாத்திரங்களை கொண்டது இந்த கதை. சரவணமுத்து கூத்து கலைஞன், அவன் நாகாத்தையை காதலிக்கின்றான். அந்த வேளையிலே நாகண்டன் என்ற கூத்துவிலே நடக்கின்ற இன்னொரு பாத்திரம், அவரும் நாகாத்தையை விரும்புகின்றார். எப்போதும் மது போதையிலே காணப்படுகின்ற அந்த நாகண்டன் பல வகையான துன்பங்களை நாகாத்தையை கொடுக்கின்றால் எல்லாவற்றையும் நாகாத்தை சரவணமுத்துவுடன் சொல்லுகின்றால். இறுதியாக சரவணமுத்துவை திருமணம் செய்து கொள்ளுமாறு நாகாத்தை கேட்கின்றான். அதற்கு சரவணமுத்து சம்மதம் செய்து சொல்லுகின்றான். இந்த மகிழ்ச்சியுடன் செல்லுகின்ற வேளையில் வழியிலே மது போதையில் நின்ற நாகண்டன் அவளுடைய கையை பிடித்து இழுக்கிறான். இதை மீண்டும் வந்து நாகாத்தை சரவணமுத்துவுடன் சொல்லுகின்றான். இதை கேட்டதும் நான் நாளைக்கு கூத்திலே அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றான். அடுத்த நாள் கூத்து நடக்கிறது. அர்ஜுனன் தவசு
அங்கே அர்ஜுனனுடைய தவசை கெடுக்க பாந்தி வருகிறது. அதற்கு அர்ஜுனனும் அம்பைகிறான், சரவணமுத்து அர்ஜுனனாக இருந்த சரவணமுத்துவும் அம்பைகிறான், வேடனாக வந்த நாகாந்தனும் அம்பைகின்றனர். யாருடைய அம்பு வைத்து பாந்தி இறந்தது என்று சொல்லி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படுகிறது. அப்போது அர்ஜுனன் வில்லினாலே நாகாந்தனை தாக்குகின்றான். நேற்று நடந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் இவனை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாக்குகின்றதனால் நாகண்டன் நடந்து போகிறான். சரவணமுத்து சிறைச்சாலை செல்கின்றான். நாகாத்தை கவலையுடன் இருப்பதாக கதை முடிகிறது. இதுதான் கூத்தினுடைய கதை. நாங்கள் இனி வினாக்களுக்கு செல்வோம். மாணவர்களே, இனி நாங்கள் இந்த சிறுகதை தொடர்பான வினாக்களுக்கு செல்வோம். முதலாவது வினா, கூத்து கதையை சிறுகதையை அடிப்படையாக கொண்டு சரவணமுத்து என்ற பாத்திர படைப்பு, இரண்டாவது நாகாத்தை என்ற பாத்திர படைப்பு, மூன்றாவது வழிபடுத்தப்படும் கூத்து பற்றிய தகவல்கள் என்பவற்றை விளக்கு. இரண்டு பாத்திரங்கள் பற்றி பார்க்க வேண்டும், சரவணமுத்து நாகாத்தை. அடுத்து கூத்தோட தொடர்புண்ட கதை இருப்பதால் கூத்து பற்றிய என்னென்ன விடயங்கள் இங்கே வருகின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது சரவணமுத்து பாத்திர படைப்பு. ஆகவே அவர் விவசாயம் செய்வதோடு கலைத்துறையிலும் ஈடுபாடுடைய ஒருவராக சரவணமுத்து காணப்படுகிறார். கதை, அவர் விவசாயத்து தோட்டத்திலே தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது நாகாத்தை வந்து அவரை சந்திக்கின்ற போதுதான் கதை ஆரம்பிக்கின்றது. பாடல் பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழல். இரண்டாவது கூத்துக்கலை வாழ்வுடன் இரண்டரை கலந்த ஒருவன், இரண்டு தொழில்கள் விவசாயம் செய்கின்றார், கலைத்துறை ஆர்வத்தால் கூத்துக்கலையில் இடம் பெறுகின்றார். கூத்து அவரோடு இரண்டரை கலந்திருக்கின்றது. மண்பட்டியையே ஒரு கணம் தூக்கி பிடித்து விஜயலின் வில்லாக அதனை பாவனை செய்து பார்க்கிறார். இங்கே அவர் பாருங்கள், விவசாயம் செய்கின்ற போதும் கூத்து பற்றிய உணர்வு அங்கே மேலோங்கி நிற்கிறது. பாரதியார் தன்னுடைய சிறு பருவ காதலை நினைக்கின்றார். அந்த நேரத்தில் அந்த காதலின் ஞாபகம் பெறுகின்ற போது விடுதலை போர் பற்றிய சிந்தனையும் பெறுகிறது. சீரெடுத்த புலவீர் சாரர்கள் தேச பக்தர் வரவினை காத்தல் போல் நீர் எடுக்க அவர் செல்கின்ற போது தான் அவள் பின்னால் செல்வதாக பாரதியார் பாடியிருக்கிறார். அந்த சிறு வயது பெண்ணின் பின்னால் செல்கின்ற நிலையிலும் அவருக்கு தேச பக்தி தான் பெறுகின்றது. அதே போல இங்கே தோட்டம் செய்கின்ற நிலையிலும் சரவணமுத்துவிற்கு அவருடைய கூத்து கலை தான் ஞாபகத்திலே வருகின்றது. இரண்டாவது ஆதாரம், கூத்துல சுபத்திரையை கல்யாணம் முடிக்கிறான் அர்ஜுனன். அதை முடிஞ்ச கையோடு அந்த சுபத்திரைக்கு தாலி கட்டுகிறான் இந்த அர்ஜுன மகாராசன். திருமணம் செய்யும்படி நாகத்தை கேட்கின்ற போது அப்போதும் கூத்துக்கலையை அங்கே கருத்திலே கொண்டு கூத்தில் நடக்கின்ற கதையோடு தன்னுடைய வாழ்க்கையை முனைத்து கூறுகின்றான். அங்கே கூத்தில் சுபத்திரையை அர்ஜுனன் கல்யாணம் முடிக்கிறான், அதுபோல் நானும் உன்னை இந்த அர்ஜுன மகாராசனும் உன்னை திருமணம் செய்வேன் என்று சொல்லுகின்ற போதும் இந்த கலைத்துறையிலே வாழ்க்கை இரண்டரை கலந்திருக்கிற நிலையை நாங்கள் காணுகின்றோம். அடுத்தது நாகாத்தை மீது அளவிறந்த காதல் கொண்டவன். கதாசிரியரை சொல்கிற அவனை இயக்கும் ஆதார சுருதியே இந்த நாகாத்தை தான் என்று. அவளின் அழகை ரசிப்பவன், அந்த அவளோட கதைத்து விட்டு செல்லுகின்ற போது பின்னாலே இருந்து அவளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்து மெய்மறந்து நிற்கின்ற நிலை பற்றிய வர்ணனை மூலம் இதனை நாங்கள் காணலாம். அடுத்து நாகாத்தைக்காக இதையும் செய்யக்கூடியவன். இது எவ்வாறு தெரிகிறது? நாகண்டன் நாகாத்தையனுடைய கையை பிடித்து இழுத்தான செய்தியை சொல்லுகின்றால் அதை கேட்டதும் அவனை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு அந்த கூத்திலே கூத்து முடிந்ததும் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். அந்த பழி உணர்ச்சி சற்று அதிகமாக அவனை கோபத்துக்கு உட்படுத்தியதால் தான் அவனை தாக்கி அவனுடைய மரணத்திற்கும் காரணமாகின்றான். இதற்கெல்லாம் பின்னால் இருப்பது நாகாத்தை மீது அவன் கொண்ட காதல் தான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து நாகாத்தி என்ற பாத்திரத்தை பார்ப்போம். இரண்டாவது வினாவுக்கான விடை, சரவணவுத்துவின் மேல் காதல் கொண்டவள், திருமணம் செய்வது தொடர்பான அவனது வாக்குறுதியும் இசைத்திறனும் அவளை பரவசப்படுத்துகின்றன. அவள் கலைத்து விட்டு போகின்ற போது வாக்குறுதி கொடுக்கிறான், நான் திருமணம் செய்வேன் என்று தெம்மாங்கு பாடல்களை அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றான். இரண்டும் அவளை பரவசப்படுத்துகின்றன. சரவணமுத்துவின் உறுதி மொழியிலும் அவன் சத்தம் போட்டு பாடிய அந்த வயற்காட்டு தெம்மாங்கிலும் தன்னை பறிகொடுத்து விட்டு வந்து கொண்டிருந்தான் நாகாத்தை என்ற கூத்து அவள் அதில் ஆர்வமாக ஈடுபட்டிருந்த நிலையை வெளிப்படுத்துகின்றது. அடுத்து கலைகளில் ஈடுபாடு கொண்டவளாக இருப்பதுடன் தானும் அவற்றைப் போல செய்து பார்க்க விரும்புவோம். கலை ஈடுபாடு இருக்கிறது. நாங்கள் திரைப்படத்தை பார்க்கிறோம், பார்த்துவிட்டு சாதாரணமாக செல்பவர்களும் இருக்கிறார்கள்.
அந்த படத்தில் அந்த பட திரைப்படத்தில் வருகின்ற கதாநாயகன் அல்லது நாயகி போல செய்து பார்ப்பவர்கள், அதை போல உடை அணியபவர்கள் என்று அந்த ஆர்வம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும். அதை போலவே இவளும் அந்த கூத்தினிடையே வருகின்ற பாடல்களை இடையிடையே அந்த தொம்மாங்கி நடிகளையும் வாய்க்குள் முணுமுணுக்க அவள் மறக்கவில்லை என்பது அந்த இசைப்பாடல் அவளை பாதித்திருக்கிறது. அதுபோல பாடி பார்க்கின்ற நிலை காட்டப்படுகிறது. தெம்மாங்கில் வர்ணிக்கப்பட்டபடி தன் கையை ஒரு முறை வீசி பார்த்து கொள்கிறாள் அவள். பாடி பார்ப்பதுடன் அந்த தெம்மாங்கில் வருகின்றது போல ஆடி பார்க்கவும் முயற்சிப்பதை இந்த பகுதி காட்டுகின்றது. அடுத்து துணிச்சல் மிக்கவள் எவ்வாறு அது வழிபடுகிறாள் என்றால், சனியான ஒரு இடத்திலே மது போதையில் நிற்கின்ற நாகண்டன் அவளுடைய கையை பிடிக்கிறான். அந்த கையை பறித்து விட்டு தப்பித்து ஓடி வருகின்ற துணிச்சலுடையவளாக அவள் வெளிப்படுத்தப்படுகின்றாள். அடுத்து நாங்கள் நிறைவான வினாவுக்கு வருகின்றோம். கூத்துக்களை பற்றி இந்த சிறுகதையினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்கள் அந்த வினாவை இப்போது பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாவை இன்னொரு வகையிலும் கேட்கலாம். இந்த கூத்து என்ற தலைப்பு எவ்வாறு இந்த சிறுகதைக்கு பொருந்தும் என்று கேட்டாலும் இதற்குள்ளே இருக்கின்ற பல விடயங்கள் வேறு. இனி நாங்கள் கூத்துக்களை பற்றி என்னென்ன தகவல்கள் இடம்பெறுகின்றன என்று பார்ப்போம். கோயில் வீதியில் கூத்து கலரி. பழைய காலத்திலே கோயில் வீதி, அண்மை காலங்கள் வரை கோயில் வீதிகளிலே திருவிழா வேலைகளிலே தான் கூத்து கலை இடம்பெறுகின்றது வழமை. அதன்படி இங்கே இந்த கதையிலும் கூட கோயில் வீதியிலே தான் கூத்து கலரி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இதிகாச புராண கதைகளை அடிப்படையாக கொண்ட கதைகள். கூத்திலே கருப்பொருளாக அமைவது இதிகாசங்கள் அல்லது புராணங்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற கதைகள்லாம் பெறும். இங்கே அர்ஜுனன் தபசு கதை இடம்பெறுகிறது. அது மகாபாரதம் என்ற இதிகாசத்திலிருந்து அதன் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்ட கதையாக இங்கே இருக்கிறது. சுபத்திரை கல்யாணமும் அந்த கதையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அடுத்து கலரியை சுற்றி டியூப் லைட். பழைய காலத்திலே கூத்து கலரியை சுற்றி தீப்பந்தங்கள் வைத்திருந்தார்கள். பின்னர் இடைக்காலத்திலே பெட்ரோல் மேக்ஸ் போன்றவற்றினாலே ஒளி பொருத்தினார்கள். இப்போது மின்சார வசதி வந்துவிட்டது. ஆகவே இங்கே கலரியை சுற்றி டியூப் லைட்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. தீப்பந்தங்களுக்கு பதிலாக டியூப் லைட்டுகள் என்று சொல்லி கலாசிரியர் அதை எடுத்து காட்டுகின்றார். அடுத்து பெருந்தொகையான மக்கள் கூத்துக்கலையை பார்க்க வருகின்றது வழமை. அந்த வழமையின் அடிப்படையில் இங்கேயும் கூட பெருந்தொகை மக்கள் இருப்பதை சொல்லுகின்றனர். கலரியை சுற்றி மணல் தெரியாத அளவுக்கு ரசிக கோடிகள் குழுமியிருந்தன. கலரியில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற மணலே தெரிய முடியாத அளவுக்கு அங்கே ரசிகர்கள் குழுமியிருப்பார்கள் இருக்கிறார்கள் என்று கூறுவது பெருந்தொகையான மக்கள் அங்கே பார்வையாளராக இருக்கின்ற நிலையை அடுத்து காட்டுகின்றது. கலரி உறங்காமல் இருப்பதற்காக அண்ணாவி குழுவினரின் மத்தள இசையும் முன்னைய நாடக துள்ளல் மட்டு பாடல்களும் இடம்பெறும். மக்கள் வந்து விட்டார்கள். இன்னும் கூத்து ஆரம்பமாகவில்லை. அதற்குள்ளே இருக்கின்ற அந்த இடைவெளி நேரத்திலே மக்களை விழிப்பாக வைத்திருப்பதற்காக அண்ணாவி குழுவினர் மத்தளத்தோடு மத்தள இசை கேட்டுக்கொண்டிருக்கும். அவர்கள் பாடுவார்கள். எத்தகைய பாடல் என்றால், இதற்கு முந்தி நடிக்கப்பட்ட நாடகங்களில் இருக்கின்ற பாடல் இங்கே சொல்லப்படுகிறது. கட்டுப்பட்டி என்ற நாடகத்தில் இருக்கின்ற துள்ளல் இசை பாடல். தூங்கல் நிலையில் இருக்கிற மக்களை விழிப்புணர்வு அடைய வைப்பதற்காக துள்ளல் இசை பாடல்கள் பயன்படுத்தப்படுவதை காணலாம். அடுத்து நடிகர் வரவேற்பு. ஒவ்வொரு நடிகர்களும் வருகின்ற போது ஒரே விதமாக, ஆரம்பத்தில் கட்டியக்காரன் அல்லது பவுன் வரவிலிருந்து கதாநாயகர் வரை ஒரே விதமாக வரவேற்கப்படுகின்ற நிலையை காணலாம். முதலாவது வெள்ளை சால்வை திரை. அவர் வந்து அந்த அரங்கிலே சேரும் வரை இரண்டு பேர் இரண்டு புறம் நின்று வெள்ளை சால்வையினாலே திரியாக மறைத்து கூட்டி வருகின்ற நிலை முதலாவது நிலை. இரண்டாவது பகல் வெற்றி கொடுத்ததல், அதாவது அந்த சூழலே அழகு கொடுப்பதற்காக பகல் வெற்றி கொடுத்துகின்ற நிலை இருக்கிறது. அதனை அடுத்து கலரிக்கு வழியில் சீனவடி. கலரிக்குள்ளே இந்த பகல் வெற்றி கொடுத்தப்படுவதுடன் வழியிலே சீனவடியை கொளுத்தி அங்கே பெரும் ஆரவாரம் செய்வார்கள். மத்தளம் செல்லாரி சலங்கை இசைத்தல். மத்தளம் செல்லாரியும் அங்கே இசைக்கப்படும். கால்களில் சலங்கை கட்டப்பட்டிருக்கும். இந்த இசைக்கேற்ப அவர்கள் ஆடுகின்ற போது அந்த சலங்கை ஒளியும் இந்த இசையோடு இணைந்து ஒலிப்பதாக இருக்கின்றது அந்த இந்த கதையினூடாக வருகின்ற கூத்து தொடர்பான தகவலாகும். கடலாசி மாலை சால்வை என்பவை பரிசளிக்கப்படுகிறது. கூத்து கலைஞர்களுக்கு அவர்களுடைய உறவினர்கள் பண நோட்டுகளாலே மாலை கட்டி வந்து அவர்களை போட்டு கௌரவிப்பார்கள். சால்வை அணிந்து கௌரவிப்பார்கள். இன்னும் அன்பு நெருக்கமாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய இடுப்பிலே கூட சால்வையை கட்டி அவர்களை கௌரவிக்கின்ற அந்த முறை இந்த சிறுகதையிலே காட்டப்பட்டிருக்கின்றது.
அம்பாறை ஊற்றி கொடுத்தது. அதாவது ஒரு மாது பாவனம் அந்த பிரதேசத்துக்குரியது. அம்பாறை என்று ஒரு குழுக்குறியாக அழைப்பார்கள். நடிகர்கள் உற்சாகமாக மேடையிலே நடிக்க வேண்டும், தங்களை மறந்து ஆட வேண்டும் என்பதற்காக இந்த மதுபானம் அவர்களுக்கு ஊற்றி கொடுக்கப்படுகிறது. அடுத்து கூத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு பாத்திரமும் தத்தம் வீர பிரதாபங்களை பாட்டிலும் ஆட்டத்திலும் காட்டி செல்லும். ஒவ்வொருவரும் வருகின்ற போது சால்வை திரையை அழைத்து கொண்டு வருவார்கள். சால்வை திரை நீங்கிறதும் தங்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டே வீர பிரதாபமான வசனங்களை சொல்லிக்கொண்டு பாடி ஆடிக்கொண்டு வருகின்ற நிலை அடுத்து காட்டப்படுகிறது. கட்டியங்காரனாகிய பவுன் பாத்திரம் கூத்தில் கலகலப்பை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தும். கட்டியங்காரன் பவுன் என்று சொல்வார்கள், பவுனாக இருப்பான். நகைச்சுவையை ஏற்படுத்துவதற்காக அவனுடைய பாடல்களிலும் அவனுடைய செயற்பாடுகளும் சபையினரை விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பதாக இருக்கும். இந்த சிறுகதையிலும் அத்தகைய ஒரு கட்டியங்காரன் வருவதை நாங்கள் காணலாம். இனி நாங்கள் எடுத்துரைப்பு முறைக்கு செல்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த மூன்று வினாக்களுக்கும் மேல் அதிகமாக நேரத்தின் அடிப்படையில் மேலும் ஒரு வினாவாக பார்க்க இருக்கின்றோம். எடுத்துரைப்பு முறை, தன்னுடைய எடுத்துரைப்பு முறை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்போம். முதலாவது, கதையின் கருவை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடல். ஆரம்பகால கதைகளிலே சிறுகதை என்ற வடிவம் புதிதாக வருகின்ற போது பாவேசு ஐயர் போன்ற பலருடைய கதைகளிலே இந்த எண்ணத்தை நான் சொல்லப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற விடயம் இருக்கிறது. பாவேசு ஐயர் சொல்வார், இந்த கதையின் ரீதி புதிதாகியால் இது தமிழர்களுக்கு அறிமுகமில்லாத ஒரு சிறிய சிறுகதை வடிவம், ஆகவே அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த கதைக்கருவை முதலிலே சொல்லுகின்றேன் என்று. இங்கு கூத்திலும் இந்த கதாசிரியர் நவம் அவர்கள் கதையின் கருவை முதலிலே சொல்லுகிறார்கள். கதைக்கரு இதுதான், தன்னை மறத்தல் என்பது பெரிய சங்கதிதான். எந்த செயலிலும் போதும் தன்னை மறந்து செயற்படக்கூடாது, உணர்வு விழித்திருக்க வேண்டும். அந்த தன்னை மறந்து செயற்படுவது என்பது ஒரு பெரிய விடயம்தான். தன்னை மறந்த நிலையில் ஒருவர் செய்கின்ற செயலும் பெரிய சங்கதிதான். தன்னை மறந்து செய்கின்ற போது பெரிய விளைவுகள் வரும். இங்கே நாங்கள் கதையிலே பார்த்தோம், சரவணமுத்து தன்னை மறந்து அவனை அந்த தன்னுடைய காதலியின் கையை பிடித்தான் என்ற கோபத்தோடு தாக்கியதால் அவன் கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். அது கடைசியிலே கொலை குற்றத்தில் அவரை கொண்டு வந்து விடுகிறது, தன்னை மறந்த நிலை. ஆகவே இவ்வாறு தன்னை மறந்த ஒருவனுடைய கதையை தான் சொல்லப்போகிறேன் என்பதை கூறுவதற்காக கதை கருப்பொருளோடு கதையை தொடங்குகின்றார். இரண்டாவது, கதை தலைப்பு கூத்து என்ற தலையங்கம் வைத்திருக்கின்றார். அந்த தலைப்புக்கு ஏற்ப கதை முழுவதும் கூத்து சடங்குகளோடு இணைந்ததாகவே கதையை நகர்த்தி செல்வது அவருடைய இரண்டாவது எடுத்துரைப்பு முறையாகும். கூத்து என்பதற்கு ஏற்ப கதை தொடக்கம் கூத்தில் இடம்பெறும் தெம்மாங்கு பாடலுடன் ஆரம்பிக்கிறது. பாடலோடு தான் இந்த கதை கருவி அறிமுகம் செய்து அடுத்து தெம்மாங்கு பாடல் ஒரு 7-8 வரிகளில் தெம்மாங்கு பாடல் இடம்பெறுகிறது. அந்த நாடகங்களில் இடம்பெறுகிற பாடலோடு தான் ஆரம்பிக்கின்றார். கதை முழுவதும் கூத்துடன் இணைந்தே செல்கிறது. கதையின் உச்சம் நாகண்டன் கொலை கூத்து மேடையிலே இடம்பெறுகிறது. பாருங்கள், கூத்தோடு தான் கதை செல்கிறது, கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கை தான் போகிறது. அந்த கதையின் உச்ச பகுதி நாகண்டனுடைய கொலை கூட கூத்து மேடையிலே, வழி கூத்து தொடர்பாக மட்டுமில்லை கூத்து மேடையிலே இடம்பெறுவது இன்னொரு விடயமா. கதை முடிவும் கூத்துடன் இணைந்ததாகவே உள்ளது. கடைசியிலே கதையின் முடிவை கூட கூத்தோடு இணைத்துத்தான், அந்த சோகமான நிலையிலும் கூட கூத்துடன் இணைத்துத்தான் கதையை முடிக்கின்றார். எவ்வாறு என்றால், நாகாத்தையும் கூத்தாட தயாராகி கொண்டுதான் இருக்கிறாள். நீ இந்த சமூகத்திலே அவள் சில விடயங்களை செய்ய வேண்டும், தன்னை பற்றி கவனிக்க வேண்டும், அதை கூத்தாட தயாராகி கொண்டு தான் இருக்கிறாள். அவள் ஏற்க இருக்கும் பாத்திரம் கண்ணீர் நிறைந்தது என்று அந்த கணவன் பழிவாங்கிவிட்டு தனக்காக பழிவாங்கிவிட்டு சிறைக்கு செல்லுகின்ற நிலையிலும் அவளுடைய கண்ணீர் கலந்த வாழ்க்கையை கூட கூத்தோடு இணைத்து சொல்லுகின்ற சிறப்பை நாங்கள் இங்கே காணுகின்றோம். அடுத்து அணிகளை பயன்படுத்தியிருக்கிற பல வகையான அணிகள் இங்கே இருக்கின்றன. முதலாவது ஓமை அணியை பார்ப்போம். அவள் உள்ளத்தில் வளர்ந்து வரும் கதிர்வறிய வேளாண்மை பயிர் போல என்று ஓமை இடம்பெறுகிறது. சரவணமுத்து வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த வாக்குறுதி அவளுடைய உள்ளத்திலே வளர்ந்து வருகின்ற கதிர் பறியாத வேளாண்மை பயிர் போல இருக்கின்றது என்று சொல்லி உவமை அணி இடம்பெறுகிறது. கவசம் போல் காத்து நின்ற முக்காடு, முக்காடு கவசம் போல அவர்களை பாதுகாக்கின்ற நிலை. தளிர் மேனி, தளிர் போன்ற மேனியுடைய வளர்ந்து மூன்று உவமைகளை நாங்கள் இங்கே காணலாம். உருவகாணிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்றை இன்னொன்றாக உருவகிப்பது உருவகம். இங்கே மன வயலை தோண்டி கொண்டிருந்த நினைவு
நினைவு மண்பட்டியில் திடீரென ஒரு தடங்கல் என்று கதை நடுவே வருகின்றது. மனதை வயலாக உருவாய்த்து அங்கே இருக்கின்ற அதை தோண்டி கொண்டிருக்கின்ற நினைவை மண்பட்டியாக உருவாய்த்திருக்கிறார். அதாவது அவனுடைய மனதில் இருந்த நினைவிலே ஒரு சிறு தடங்கள் ஆக நாகண்டன் வருகிறான் என்பதை சொல்ல வந்த சிறுகதை ஆசிரியர் அதை வெளிப்படைய நேரடியாக சொல்லாமல் அணிவுடாக சொல்லுகிறார். மனதை வயலாகவும் அந்த நினைவை தோண்டி கொண்டிருக்கின்ற மண்பட்டியாகவும் உருவாகிக்கிறதை காணலாம். கை என்ற வாளை குறித்து நாகாத்தையனுடைய கையை வாளை குறுத்தாக உருவாகிக்கிறார். சால்வை திரை குறுக்கை பிடிக்கின்ற சால்வியை திரியாக உருவாகிக்கின்றார். அவனை இயக்கும் ஆதார சுருதி நாகாத்தே சரவணமுத்துவை இயக்குகின்ற ஆதார சுருதியாக உருவாக்கின்றார். உயர்வு நகர்ச்சி அணியும் இடம் வருகிறது, ஒரு செயல் நடைபெறுகிறது, அதை பல வகையிலே உயர்த்தி கூறுவது உயர்வு நகர்ச்சி அணியாகும். இங்கே களரியை சுற்றி மணல் தெரியாத அளவுக்கு ரசிக கோடிகள் குழுமியிருந்தனர். மக்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே மணலே தெரியாத அளவுக்கும் மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது அங்கே உயர்வு நகர்ச்சி அணி இடம்பெறுவதை காணலாம். அடுத்து குறிப்பாக கூறுதல் சில விடயங்களே குறிப்பாக கூறுகின்றார். இங்கே பாருங்கள், வயல் நீரில் தத்தி திரிந்த பனியான் விரால் மீன்களை கொத்தி தின்ன அங்கிருந்த ஒரு கூட்டம் கொக்குகள் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தன. மீன்களை பிடிக்க முயற்சி செய்கின்றன, பிடித்து விட்டன என்று சொல்லவில்லை, முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்று அந்த இயற்கையை வர்ணிக்கின்றார். இதன் மூலம் நாகாத்தியை அடைவதற்கு எத்தனைத்து கொண்டிருக்கின்ற நாகந்தனை குறிப்பதாக இந்த வர்ணனை இருக்கிறது. அவன் நாகாத்தியை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறிப்பாக இந்த இயற்கை வர்ணனையின் ஊடாக அவர் வெளிப்படுத்துகின்றார். அடுத்த விடயம் இலக்கிய வழக்கு பேச்சு வழக்கு இரண்டையும் கலந்து பயன்படுத்துதல். சமூக நாடகங்களிலே பேச்சு வழக்கில் பார்த்துட்ட உரையாடல்கள் இருக்கும், இலக்கிய நாடகங்களில் இலக்கிய வழக்கில் உரையாடல் இருக்கும். இது இலக்கிய நாடகம், ஆனால் இங்கே இலக்கிய வழக்குடன் சமூக வழக்கம் பேச்சு வழக்கம் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த நியதிக்கு சரவணமுத்துவே இதோ சாலும் கரியாக இருக்கின்றான். இலக்கிய வழக்கு சாலுங்கரி அவன்தான் இந்த நியதிக்கு, அதாவது அந்த உணர்ச்சி பயப்படுகிற நிலை தன்னிலை விளத்தலன்ற நிலைக்கு சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்லாமல் இலக்கியத்தில் இடம்பெறுகின்ற சாலும் கரியாக இருக்கிறான் என்ற தொடர்பை பயன்படுத்தி இலக்கிய வழக்கை நாங்கள் இங்கே காணுகிறோம். ஏனைய பெரும்பாலான இடங்கள் பேச்சு வழக்கு தான் இருக்கின்றன. நாகாத்த இப்போதான் பாரியா நாக்கு விழுந்த நிலையில் பிறந்தது கேள்வி. பாரியா இந்த நாக்கு விழுந்த நிலை போன்றன பேச்சு வழக்கு. அந்த புறக்கி தான் இத்தனை நாளாக வாய்ச்சேட்டியோட அந்த வலிசல் விட்டு இருந்துச்சு. புறக்கி அதாவது பொறுக்கி அல்லது ஒரு தவறான நடத்தை உடையவன் என்ற பேச்சு வழக்கிலே பொறுக்கி என்றார்கள். இது அந்த மட்டக்களப்பு பிரதேசத்து உரிய புறக்கி என்ற அந்த சொல் வந்திருக்கிறது. இத்தனை நாளாக வாய்ச்சேட்டியோட அந்த வலிசல் அதாவது பெண்ணுக்கு பின்னாலே தொடர்ந்து செல்லுகின்ற நிலை தன்னை இழிவாக்கி செல்லுகின்ற நிலை வலிதல் என்று சொல்வார்கள். அது இங்கே வலிசல் என்று இடம்பெற்றிருக்கிறது. இங்கே நாங்கள் பேச்சு வழக்கினை காணலாம். தான் அழுத்தம் கொடுக்க விரும்பும் விடயத்துக்கு ஒற்றை மேற்கோள் கூறி எழுகிறது நாங்கள் பல இடத்திலே காணுகிறோம். நானாக திரும்பவில்லை, அந்த நாசமர்வான் தான் திருப்பி விட்டான். அவனுடைய அந்த இயல்பை வெளிப்படுத்துகிற எத்தகையவன் என்பதை பேச்சு வழக்கில் இருக்கிற மிக கடினமான கொடுமையான சொல்ல நினைக்கிறேன் நாசமர்வான் என்று சொல்லி அதுக்கு ஒரு தனி ஒற்றை மேற்கோள் கூறி கொடுத்து அவனுடைய பண்பை வெளிப்படுத்துகிறார். நுட்பமான வர்ணனை நாங்கள் நாகாத்தை செல்கின்ற போது பின்னால் இருந்து பார்க்கிற அந்த சரவணமுத்துவனுடைய ரசனையிலே இந்த வர்ணனை இடம்பெறுகிறது. பனை ஓலை பெட்டியை தாங்கியிருந்த அந்த தலையின் கலைக்கோலம், எதேச்சியாக நெற்றியில் விழுந்து கிடந்த கூந்தல் இலைகள், தளிர் மேனியை இறுகி பற்றியிருந்த சட்டை என்று வாசகருடைய மனக்கண்ணுக்குள்ளே அந்த நாகாத்தை அந்த பாத்திரம் தெரியும்படி அவருடைய சொற்களினாலே இந்த பாத்திர நுட்பமான பாத்திர வர்ணனையை உருவாக்கி இருக்கின்றார். அன்பான மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே இரண்டு சிறுகதைகளை நாங்கள் பார்த்தோம். கூத்து நெருக்கடி என்ற இரண்டு சிறுகதைகளை பார்த்தோம். உங்களுக்கு பாடப்பிறப்பிலே மொத்தம் 5 சிறுகதைகள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே நாங்கள் இவற்றை பார்த்த முறையில் ஏனைய 3 சிறுகதைகளுக்கும் நீங்கள் வினாக்களை நீங்களே உருவாக்கி அவருக்கு தேவையான விடை குறிப்புகளை எடுத்துக்கொண்டால் எந்த சிறுகதையிலிருந்து வினா வந்தாலும் உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.
Thank you.